ஜெயா டேவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருஷம் உத்தராயண புண்ணியகாலம் ஹேமந்த ருது தை ஐந்து ஜனவரி பதினெட்டு திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி முற்பகல் பதினோரு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பிறகு ஷஷ்டி திதி பூரட்டாதி நட்சத்திரம் பத்து மணி பத்து நிமிடம் வரை காலை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் பரிகம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இன்றைய நவகிரக நிலைகள் மேஷராசியில் அங்காரகன் ரிஷபராசியில் ராகு விருச்சிக ராசியில் கேது ராசியில் சுக்ரன் மகர ராசியில் சூரியன் புதன் குரு சனி மீன ராசியில் சந்திரன் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பனிரெண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் காலை பத்து மணி பத்து நிமிடம் வரைக்கும் குருவுடைய சாரம் பெற்று இருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு நாள் முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய சாரம் பெறுகிறார் இப்படி குரு சனியுடைய சாரம் பெற்று பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் அவர் சுகஸ்தான அதிபதி நான்காம் இடத்திற்கு அதிபதி அவர் பனிரெண்டில் இருக்கும்போது இன்றைக்கு கொஞ்சம் ஓய்வு குறையும் நீங்கள் உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு மற்றும் சனியுடைய சாரம் கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக சிறப்பாக செயல்பட வேண்டும் உங்களுடைய உத்தியோக ரீதியான செயல்களை உங்களுடைய சொந்த பணியாக உங்களுடைய வீட்டு பணியாக நினைத்து செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது நற்பலன் உண்டாகும் இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு ரிஷப ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் முயற்சிஸ்தான அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்திலே இருக்கிறார் இருந்து குரு சனியுடைய சாரம் பெறுகிறார் அதிலே காலை பத்து பத்தோடு குருவுடைய சாரம் முடிகிறது இன்றைய நாளின் அதிகமான நேரம் சனியுடைய சாரத்திலே சந்திரன் இருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மஸ்தான அதிபதி இப்போது தர்மஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்கள் விரும்பியதை அடைய முடியும் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அது நல்லபடியாக நடந்தேறும் நண்பர்களோ மூத்த சகோதரர்களோ பெரியவர்களோ உங்களுக்கு உதவி செய்வார்கள் மேலும் இன்றைய நாளிலே நீங்கள் திட்டமிட்டபடி இன்றைய கடமைகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்றைக்கு ஆண்டாள் தாயாரை மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு மிதன ராசி என்பவர்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் தனஸ்தான அதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கிறார் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு கட்டாயம் இப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பிட்ட வயது வளர்ந்து விட்டோம் இனியும் கூட நம்முடைய செலவுகளுக்கு தந்தையை எதிர்பார்க்க கூடாது என்ற வயதிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்போது நல்ல உத்தியோகம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய திறமையை கொண்டு பொருளீட்டுவதற்கு வழி உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்தும் கூட ஊதிய குறைப்பு ஏற்பட்டது எப்போது பணி போய்விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அது சரியாகும் அஷ்டமஸ்தானம் வளர்த்திருக்கக்கூடிய சமயமாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கக்கூடியவருக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவருக்கு கட்டாயம் நற்பலன் நடந்து கொண்டு தான் இருக்கும் இன்றைய நாளிலே ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு ராசி என்பவர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே நட்பு கிரகமான குருவுடைய வீட்டிலேயே இருப்பது சிறப்பு அப்படி இருக்கும்போது காலை பத்து பத்து வரை குருவுடைய சாரம் அதன் பிறகு நாள் முழுக்க சனியுடைய சாரம் சாரம் கொடுத்த குரு சனி இருவருமே ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார்கள் பிறர் இப்போது உங்களிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிந்து உங்களுக்கு அதை உணர்த்துவார்கள் அப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல பிறர் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டினாலும் கூட நீங்கள் கோபப்படாமல் அதை எடுத்துக்கொண்டு உங்களை தெரித்து முற்பட வேண்டும் உங்களை மாற்றிக்கொள்ள முற்பட வேண்டும் நம்மை பிறர் பாராட்டினால் நமக்கு சந்தோஷம் வருகிறது நம்முடைய குறைகளை சொன்னால் கோபம் வருகிறது குறைகளை சொன்னாலும் கூட நமக்கு தெரியாத ஒன்றை அவர் எடுத்து கூறுகிறார் இதனால் நமக்கு நன்மைதானே அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்துவிட்டால் நல்லபடியாய் வளருவோம் முன்னேறுவோம் சாதிப்போம் அதனால் அப்போதும் கூட நாம் சந்தோஷப்பட வேண்டும் இந்த எண்ணத்தில் இன்றைக்கு இருந்தால் போதுமானது நற்பலன் உண்டாகும் இன்றைக்கு ஆதிபராசக்தியை வழிபடுவது சிறப்பு சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது இன்றைக்கு சஷ்டி விரதம் இருக்கிறது முற்பகல் பதினோரு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு பிறகு சஷ்டி திதி தொடங்குகிறது நாளை முற்பகல் வரை இருக்கிறது அதனால் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வழிபடலாம் உங்களுடைய ராசிக்கு சுக பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் பாக்யஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார் அவருக்கு பிரீத்தி செய்யக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார் மேலும் ராசிநாதன் சூரியன் அவருடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதிலே கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு நாளை தொடங்கினால் போதுமானது சந்திராசிரமம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னிராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் லாபஸ்தான அதிபதியான சந்திரன் ஸ்தானத்திலே இருந்து ராசியை பார்க்கிறார் அவர் வளர்பிரே சந்திரனாக இருக்கிறார் மேலும் அப்படி இருக்கும்போது குரு சனியுடைய சாரங்கள் கிடைக்கிறது சாரம் கொடுத்த கிரகங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார்கள் திருமண விஷயம் கைகூடும் நல்ல வரணமையும் திருமணத்திலே ஈடுபாடு விருப்பம் இல்லாத பிள்ளைகள் அதிலே இப்போது விருப்பம் வர பெறுவீர்கள் பெற்றோருடைய விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிப்பீர்கள் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர சம்பந்தமான தடை தாமரம் பிரச்சனை இருந்தால் அதற்குண்டான தீர்வு தெரிய வரும் இப்படியாக சாதக பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு துளாராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான குருவுடைய வீட்டிலே இருக்கிறார் குருவின் மற்றொரு வீடான மீன ராசி ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் அதனால் இன்றைக்கு குரு வழிபாடு செய்ய வேண்டும் குரு காட்டிய வழியிலே நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு யார் குருவாய் இருக்கிறாரோ அவரை பற்றி இப்போது நினைத்து பார்க்க வேண்டும் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அனுபவத்தின்படி செய்ய வேண்டும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்போது கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எவ்வளவு பேர் ஒரு விஷயத்திற்கு போட்டி போட்டாலும் இன்றைய நாளிலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் கடன் பிரச்சனை இருந்தால் அடைக்க முடியும் உடல் உபாதை இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கை பிறக்கும் மனதிலே கூட ஏதோ ஒரு அச்ச உணர்வு கவலை இருந்தால் இனம் புரியாத ஒரு சோகம் இருந்தால் அதுவெல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது இப்படியாக இது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்று தன்வந்திரி பகவானை வழிபடுவது சிறப்பு விருச்சக ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே கேது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஏழாம் இடத்திலே ராகு இருக்கிறார் ஏழரை சனி முடிந்து விட்டாலும் கூட அதனுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் ராசியிலே கேதுவும் ஏழாம் இடத்திலே ராகுவும் இருக்கிறார்களே என்றால் தகுந்த வழிபாடுகளை கைக்கொண்டால் கொண்டால் போதுமானது கேது உங்களுக்கு கெடுபலனை தரமாட்டார் மேலும் கேது விருச்சிகத்திலே பலம் பெறுகிறார் கேது அங்காரகனை போன்று செயல்படுவார் அங்காரகன் ராசிக்கு அதிபதி அதனால் பெரிய அளவிற்கு பாதகம் இல்லை இருந்தாலும் கூட மனம் மற்றும் தேக ஆரோக்கியம் இதிலே நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் நல்ல உணவை உட்கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் தியானம் செய்யலாம் யோகாசனங்கள் செய்யலாம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்யலாம் உணவு கட்டுப்பாட்டை கை கொள்ளலாம் இதையெல்லாம் செய்யும்போது நற்பலன் உண்டாகும் தனுர் ராசி என்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் அந்த குருவுடைய மற்றொரு வீடான நான்காம் இடம் மீனத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே சுக்கரன் இருக்கிறார் சந்திரனும் வளர்பிறை சந்திரன் சுக்கரனும் சுபக்கிரகம் இப்படியாக குருவுடைய வீடுகளிலே சுபக்கிரகங்கள் இருக்கிறது குரு நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார் அதனால் நீங்கள் வளர்ச்சி முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி இப்போது நீங்கள் பயணிக்கத் தொடங்குவீர்கள் எது இலக்கு என்பதை தீர்மானிப்பீர்கள் உங்களுடைய பொருளாதார ரீதியான உயர்வு இப்போது சிறப்பாக இருக்கும் மனதிலே அமைதி இருக்கும் நம்பிக்கை இருக்கும் வெற்றி பெறுவோம் சாதிப்போம் என்ற உணர்வு இருக்கும் பிறருக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று இறங்கியவர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பது பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது இதுபோல உங்களுடைய நேரத்தை உங்களுடைய சக்தியை பிறர் நலம் பெற வேண்டும் என்று நீங்கள் செலவு செய்யும் போது நற்பலன் உண்டாகும் இன்றைய நாளிலே திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவது சிறப்பு மகர ராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் மூன்றிலே இருக்கக்கூடிய சந்திரன் குரு மற்றும் சனியுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறார் இன்றைய நாளிலே உங்களால் கடுமையாக உழைக்க முடியும் இன்றைய பணிகளை திட்டமிடும்போது இன்றைய கடமைகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு தொடங்கும் போது மிகச்சிறந்த பலன் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பும் கூட இன்றைக்கு இருக்கிறது முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு கும்பராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த இடத்திலே ஆறாம் இடத்து அதிபதி சந்திரன் இருக்கிறார் அதனால் கடனை அடைப்பதற்கு உண்டான பண கிடைக்க வாய்ப்புண்டு உடல் உபாதைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக நேரம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் நல்ல மருத்துவ வசதிகள் கிடைக்கும் இப்படியாக பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறது குடும்ப நபர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது இதற்கெல்லாம் சாதகமான அம்சம் இந்நாளிலே இருக்கிறது இன்றைய நாளிலே லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் வளர்பிரே சந்திரனாய் இருந்து ராசியிலே இருக்கிறார் அதனால் நீங்கள் இப்போது இருப்பீர்கள் மனதிலே தெளிவிருக்கும் அது முகத்திலே தெரியும் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்களே அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நற்பலனை அடைவீர்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் தேவையான வசதிகளை இப்போது நீங்கள் செய்து கொள்ள முடியும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பும் கூட இருக்கிறது இந்த நாளிலே லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு இன்று முற்பகல் பதினோரு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு பிறகு சஷ்டி திதி தொடங்குகிறது வளர்பிரே சஷ்டி திதி முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மாதந்தோறும் கிருத்திகை விரதம் விசேஷம் அதிலே தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகை என்று சொல்லி மிகச்சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அது கூடிய சீக்கிரம் வரப்போகிறது அதற்கு முன்னதாக இன்றைக்கு தை மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி இருக்கிறது முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்